திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆண்டவர் கொடுத்த புதிய நல்ல ஒரு ஆட்சிக்காக, ஆட்சியாளருக்காக, நம்முடைய தமிழக முதலமைச்சருக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, நம்முடைய சபாநாயகருக்காக, அதே போல் நம்முடைய தலைமைச் செயலாளருக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே கடந்த சில தினங்களாக சுமார் 93 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கிய பங்குகளை வகிக்கின்றனர். சுமார் 29 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டிலே புதிதாக இதுவரைக்கும் ஆட்சியாளர் பொறுப்பிலே இல்லாத பெண்கள் அநேகர் இந்த ஆட்சியாளர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக 11 பெண் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணிகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக, இவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாக செய்ய கர்த்தர் ஞானமுள்ள ஆவியை கொடுக்க, எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை தீர்மானித்து செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட கர்த்தர் ஞானமுள்ள ஆவியை தரும்படியாக, அவளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும் படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அதற்காக கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, சபாநாயகருக்காக, தலைமைச் செயலாளருக்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, அரசு துறை அதிகாரிகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. குறிப்பாக எங்களுடைய தமிழகத்திலே தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் உங்கள் ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீங்கள் போதித்து நடத்துங்க. எல்லா மக்களையும் நேசித்து எந்த ஒரு ஜாதி மத இன வேறுபாடின்றி எல்லா மக்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தை கொடுங்க. மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களையே தீர்மானித்து கொண்டு வர அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட கிருபத்தாங்க. குறிப்பாக எங்களுடைய தமிழகத்திலே ஆண்டவரை நியமிக்கப்பட்டிருக்கிற 11 பெண் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது, அவருடைய பகுதியிலே வருவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய பணிகளை உமக்கு பயந்து ஆண்டவரே உண்மை முத்தமாக செய்ய விடாதபடி இவங்களுக்கு விரோதமாக போராடிகள் எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இவர்களை போதித்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, மை துதிக்கிறேன். புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற, இதுவரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இல்லாதபடிக்கு புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயமின்றி உண்மை முத்தமாக தங்களுடைய பணிகளை செய்ய ஞானமுள்ள ஆவியை கொடுத்து போதித்து நடத்துங்க. தொடர்ந்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.